ஆனா மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவ பண்றது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. லேடிஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்பதான் ஒரு 3 days முன்னாடி தான் அவளோட அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்க ரிப்போர்ட் போட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து எல்லாமே ரிப்போர்ட் போட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணல நாங்க. ஆக்சுவலா ஜஸ்ட் பார்ப்போம், அது அப்டேஷன் எப்படி இருந்தாலும் வந்துட்டே இருக்கோம்ல, அது ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருப்போம் நாங்க. பட் என்ன ஒரு ஹெட்வெயிட் உனக்கு பொட்டுச்சு, உனக்கு எங்கிருந்து ஒரு ஹெட்வெயிட் உனக்கு? ஆம்பளை வந்துட்டு 10 பேர்கிட்ட போயிட்டு வந்தாலும் அவன் ஆம்பளை தான். ஒரு பொட்டச்சி வந்துட்டு ஒருத்தன் அதுக்கு ஒருத்தன் பே ஒருத்தன் அப்படியே போட்டு அதுக்கு பேரு வேற, அது தெரியுமா அவளுக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒன்றும் ஃபாரின்ல இல்லைல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரின்ல கிடையாது இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். இப்போ ஆக்டர்ஸுங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலன்னு அப்படி அவங்கள போய் கேள்வி கேட்குறாளே, அவங்க இந்த மாதிரியா பப்ளிசிட்டிக்காக எல்லாருக்கிட்டும் லிப் கிஸ் கொடுத்துக்கிட்டு யூடியூப்ல போடுறது அதில் போடுறது இதில் போடுறது அப்படி அவங்க தன்னைத்தானே அவங்க காட்டிக்கிட்டாங்களே என்ன? நீ தன்னைத்தானே காட்டிக்கிட்ட, நீ ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற மேட்ரு நீ பப்ளிக் பண்ணா பப்ளிஷ் பண்ணா அவள் பப்ளிக் கேட்க தானே செய்வாங்க. பப்ளிக் கேட்க தான் செய்வாங்க. இது வந்துட்டு நீ வந்துட்டு இந்த பிக்பாஸ்ல இருக்கும் போது மதுமிதாவா என்னென்னமோ பண்ண அதெல்லாம் பண்ண, அது வந்துட்டு சைபர் புல்லிங் வந்துட்டு நீ சொல்ற, அது அது பேர் சைபர் புல்லிங் கிடையாதா? ஆக்சுவலா நீ பண்ற சைபர் புல்லிங் கிடையாதா? உன்னை யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ எஸ்கேப் ஆயிர அங்க இருந்து, நீ எல்லாரையும் நீ எல்லாரையும் கொஸ்டின் கேட்கலாம், நீ என்ன வேணாலும் நீ கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்ப, அதே மாதிரி அவங்க திருப்பி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா நீ எஸ்கேப் ஆகும். ஏய் நீ யாரு என்ன கேட்கறதுக்குன்ற? உனக்கு அறிவு இல்லை, உனக்கு படிச்ச பொண்ணு தானே, நீ படித்தவ தானே, நீ பொண்ணு கிடையாது பொம்பளை, நீ ஆக்சுவலாக சொல்ல போனா பொம்பளை நீ. படித்தவ மாதிரி நீ பிஹேவ் பண்ணுற, எடுத்தவனா அவங்க யாரும் வந்து சக்கடன்ற அதுன்ற இதுன்ற எல்லாம் நீ மட்டும் என்ன, நீ உனக்கு ஒரிஜினல் நீ ஒழுங்கா நீ ஃபஸ்ட்டு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தமிழ்நாட்டில் வாழ்வாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு பல பேர்னு சொல்லி வாழலையே தமிழ்நாட்டில், அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? எப்படியா முண்டன்னு சொல்லுவாங்க, அறிவு கட்ட நாய். உன்ல என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பொம்பளைங்களும் கோந்தளிச்சாங்கன்னு வை, இவ்வளோ விட கோபக்காரி நான், ஓகேங்களா? இவ்வளோ விட கோபக்காரிங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வந்து பேசுனாங்கன்னு வை, இவ அடங்கிடுவா, இவ தரமட்டமா ஆயிடுவா, இவெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, சப்ப பீஸ் இது. ஆக்சுவலாக சொல்ல போனா உனக்கு வாய்ஸ் இருக்கிறத நீ எகிருவியா? உன்ன மாதிரி ஈக்குவல் ஈக்குவலாக யாராவது எகிருனா என்ன பண்ணுவேன் நீ? என்ன ஒன்று நாங்கள் வெளியே தெரியாமல் இருக்கோம் நாங்கள். பட் நீ ஆக்சுவலா சூரியதேவி உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் செமையாக போல்டாக பேசுறீங்க, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பேசுங்க ஓகேங்களா? ஏன்னா இவ வந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுறா, ரொம்ப அராஜகம் பண்ணுறா. ஒரு என்ன சொல்றது, ஒரு பொண்ணுன்ற ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு பொறுமை ஃபர்ஸ்ட் முக்கியம். அவங்க எவ்வளோ அழகா இவ என்னென்னமோ பேசுறான், அந்த அந்த ரவி லக்ஷ்மி ராமச்சந்திரன் மேம் வந்து அவ்வளோ சிம்பிளா ஸ்மைலிங்கா அப்படியே அமைதியா இருக்காங்க. எனக்கும் உன்னை விட பேச தெரியும் அந்த இடத்துலன்னு சொல்றாங்க அவங்க. அப்போ அதில் தெரிய வேணா நீ ஒரு சாக்கடை, நீ தான் சாக்கடை, நீ அடுத்தவங்கள சொல்கிற சாக்கடைன்னு சொல்லிட்டு நீ தான் அப்போ சாக்கடை. நீ பொண்ணே கிடையாது ஆக்சுவலாக, பொம்பளே கிடையாது ஃபர்ஸ்ட்டு, ராட்சசி நீலாம் பித்தாங்கோழி. நான் வைக்கிற உனக்கு பட்டப்பேர், நீ எல்லாருக்கும் பட்டப்பேர் வைக்கிறல்ல, சரியான பீத்தாங்கோழி. பீத்தாங்கோழினா நம்பர் 1 பீத்தாங்கோழி, அது நீ மட்டுமா தான் இருப்ப இந்த உலகத்தில், இந்த வேர்ல்டு நம்பர் 1 பீத்தாங்கோழி யாருன்னா அது நீ தான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பீத்திட்டு இருப்பாங்க பாரு, சரியான அழுப்பம் அழுப்பம் ஜென்மம் பீத்தாங்கோழி. இதை மென்ஷன் பண்ணுங்க யூடியூப்ல, பீத்தாங்கோழி வனிதா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க.